வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. அதிரடியாக வெளியான உத்தரவு, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பணியாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ₹1000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது அனைத்து ரேஷன் கடைகளிலும் பரிசுத் தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் பணியாற்றும் கோவில் ஊழியர்களுக்கு ₹3000 கருணை கொடை வழங்கப்படும் என்று முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இவர்களை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்து துறையின் கீழ் பணியாற்றும் 117,129 ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரிந்த காலத்திற்கு ஏற்ப சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதற்காக ₹7.1 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையானது பணிபுரிந்த காலத்திற்கு ஏற்ப வழங்கப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.